இனிய மாலை வணக்கம். இந்த இனிதொரு நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த திரு விஜய் ரசிகர் மன்ற தலைவர்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருநெல்வேலி மாவட்டம் இப்ப வந்து தமிழகத்துக்கு ஒரு முன்னோடியா போய்கிட்டு இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத தமிழகத்திலிருந்து எல்லாருமே வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்த பிகில் படம் வெளியாகும் போது புதிய தலைமுறை சேனல்ல வந்து காலையில் 10 மணிலிருந்து ஒரு நியூஸ் போகுது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் விஜய் ரசிகர்கள் வந்து மண் சோறு சாப்பிட்டாங்க, மதுரையில் வந்து ஒரு பறவை காவடி எடுத்தாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் போகுது. ஒரு அதுக்கு அந்த நியூஸ் போய் ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக் ட்விட்டர்ல எல்லாம் வந்து எல்லாரும் கரிச்சி கொட்டுறாங்க. ஏன் இந்த ரசிகர்கள் வந்து இன்னும் அந்த காலத்திலேயே இருக்கிறாங்க அப்படின்னு. இது 11 மணிக்கு, 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்தில் வந்து கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு சிசிடிவி பொருத்தியாச்சு. அந்த அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மணி நேரம் வந்து யாரெல்லாம் வந்து விஜய் ரசிகர்களை வந்து தப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அடுத்த ஒரு மணி நேரத்தில் இவங்க எல்லாருக்கும் முன்னோடி ஆயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அந்த பெருமை வந்து திருநெல்வேலி மாவட்ட விஜய் ரசிகர்களுக்கு தான் வந்து முழுமையா வந்து போய் சேரும். உங்களுடைய இந்த நற்பணிகள் வந்து தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களை எல்லாரையும் வந்து கேட்டுக்கிறேன். முன்னாடி பேசின மாவட்ட தலைவர் ஒரு கேள்வி கேட்டாரு, சார் வந்து யார் ரசிகரா இருப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. இது வந்து நம்ம ரசிகர் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள இல்லாம விஜய் சார்கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நாம கத்துக்கணும். நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். விஜய் சாரோட ஃபர்ஸ்ட் படம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நாளைய தீர்ப்பு. அந்த படம் வந்து வெளியாகுது, அது வெளியான உடனே ஒரு வார பத்திரிகையில் ஒரு விமர்சனம் வருது. விமர்சனத்தில் என்ன சொல்றாங்கன்னா படம் ரொம்ப சுமாராக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நடிக்க வர்றதுக்கு முன்னாடி நடிகர்கள்லாம் வந்து தங்களுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு வந்தாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு ஒரு காட்டமான ஒரு விமர்சனம். அப்படின்னா என்ன அர்த்தம், நீல அதுக்கு நடிக்க வந்த அப்படின்னு தான் வந்து அந்த விமர்சனம். இப்ப நம்மளை வந்து இப்ப இப்படி யாருன்னா சொன்னா நம்ம வந்து சுணங்கி போய் வந்து மூலையில போய் படுத்துருவோம். ஏன்னா நம்ம ஒரு வேலைக்கு வர்றோம், வந்து முதல் நாளே வந்து இந்த வேலைக்கு நீ லாக்கிப்பட மாட்டே அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு ஒரு ஹர்ட்டாகவும் ஊண்டாகும். நம்ம எல்லாருமே அந்த கடந்துதான் வந்து வந்திருப்போம். ஆனா அவரு வந்து அதை அப்படி எடுத்துக்கல, அதுக்கு எந்த ஒரு பதிலுமே வந்து சொல்லல. ஏன் நீ எப்படி எப்படி சொல்ல போச்சு அப்படின்லாம் அவர் சண்டைக்கும் வந்து போகல. ஆனா தன்னுடைய வெற்றியை எப்படி காமிச்சார்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த சம்பவம் நடக்குது, ஒரு 10 வருஷம் நடக்குது, முடிஞ்ச பின்னாடி எந்த பத்திரிகை அவர் அப்படி எழுதினாங்களோ அந்த பத்திரிகை திருப்பி அவர்கிட்ட வர்றாங்க, சார் தனியா எங்களுக்கு ஒரு போட்டோ ஷூட் நடத்தி தரணும். எதுக்காக அப்படி கேக்குறீங்க? இல்ல சார், உங்க போட்டோ வந்து அட்டையில போட்டா 5 லட்சம் வித்துட்டு இருக்கிற புக் வந்து அடுத்த வாரம் 10 லட்சம் புக் விக்குது. இது வந்து நான் சொல்றது வந்து ஒரு உண்மையான சம்பவம். இந்த பத்திரிகை வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு வார பத்திரிகை. அவங்க வந்து அதுக்கப்புறமேட்டு பல தடவை போயிட்டு நாங்க அன்னைக்கு அப்படி எழுதுனதுக்கு மன்னிச்சுக்குங்க, நாங்க தெரியாம அப்படி எழுதிட்டோம் அப்படின்னு. அவர் அப்பயும் வந்து அதை இமீடியட்டா மன்னிப்பு கேட்டு அவங்க அவங்களோட மன்னிப்பு வந்து ஒத்துக்கிட்டு அவங்களுக்கு போட்டோ ஷூட் பண்ணி கொடுத்து இப்ப இந்த 25 வருஷத்துல அவரோட போட்டோ வந்து பல முறை வந்து அந்த வார பத்திரிகையில் வந்து அட்டப்படமா வந்து வந்துடுச்சு. நம்மளுடைய வெற்றி பெஸ்ட் ரிவெஞ்ச். ஒருத்தனை பழி வாங்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, த பெஸ்ட் ரிவெஞ்ச் இஸ் லிவிங் வெல் அப்படி சொல்லுவாங்க. நம்ம நல்லா வாழ்றது தான் அவங்களுக்கு நம்ம காட்டக்கூடிய ஒரு. இந்த திரைப்படத்தில் கூட ஒரு வசனம் அது சம்பந்தமா அவர் சொல்லியிருப்பாரு. இது வந்து அவர் வசனமா சொல்லல, அது அவர் வாழ்க்கையிலிருந்து சொன்னது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த அந்த ஒரு நல்ல விஷயத்தை நம்ம எல்லாருமே அவர்கிட்ட இருந்து வந்து எடுத்துக்கணும். நான் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட விஷயம் அதுதான், நம்மளால யார் முடியாது முடியாதுன்னு சொல்றாங்களோ அந்த நேரத்துல நம்ம பொறுமையா இருந்து அதை முடிச்சு காட்டணும். அதுக்கப்புறம் யார் முடியாது சொன்னா அவங்க நம்மகிட்ட வந்து சாரி கேட்பாங்க. சோ உங்க வாழ்க்கையில நீங்க அந்த மாதிரிதான் வந்திருக்கணும். குறிப்பா இந்த விளையாட்டு வீராங்கனைகள் நெல்லை மாவட்டம் அப்படிங்கும் போது பல வசதிகள்ல பின்தங்கி இருந்தாலும் இங்க மாநில அளவுல இருந்து தேசிய அளவுல வந்து இவங்க பங்கெடுத்திருக்காங்க. என்ன உங்களுக்கான களம் அப்படிங்கிறது சர்வதேச லெவல்ல வந்து இன்னும் வந்து காத்திருக்குது. சோ உங்களோட முயற்சி எல்லாமே வந்து வெற்றியடையும். இந்த உங்க இந்த பெண்களுடைய முயற்சிக்கு நீங்க எல்லாருமே வந்து துணை நிற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.